மார்க்கம் எங்கள் கையில் இப்பொழுது இருக்கும். இதனுடைய பெருமதி உங்களுக்கு விளங்குகின்றதா? வெறுமனையே இஸ்லாமிய சடங்குகளை நாங்கள் செய்கின்ற நாம் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எப்படிப்பட்ட உறவுடன் இருந்தார்கள், எப்படிப்பட்ட அன்புடன் இருந்தார்கள், இந்த நிலையை நாம் அடைய முடியுமா? நிச்சயமாக அடைய முடியாது. தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இஸ்லாத்துக்காக தாரை வாழ்த்து கொடுத்தார்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம் தனது சொத்தை அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை ஏற்று போர்களுக்காக செலவழித்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படிப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் தங்களது சொத்துக்களை எல்லாம் கொண்டு குவித்தார்கள். எதற்காக? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பினார்கள். இன்மையிலும் மறுமையிலும் நேர்வழி கடத்தக்கூடிய ஒரு தீர்க்க தரிசி, ஒரு நபி உண்மையானவர் என்று நம்பினார்கள். தங்களை அவர்கள் அர்ப்பணித்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கின்றேன், எனது பிள்ளையை விட, எனது பெற்றோரை விட, எனது மனைவி மக்கள், எனது சொத்து செல்லும் அனைத்தையும் விட நேசிக்கின்றேன், என்னை நான் நேசிப்பதை விட நேசிக்கவில்லை என்று ஒரு கட்டத்தில் சொன்னார்கள். அப்பொழுது என்ன சொன்னார்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நமக்கு தெரியும், நபி ஒருவர் வருவதாக இருந்தால் எனக்கு பின்னால் உமர் தான் வருவார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன கூறினார்கள்? யா ரசூலல்லாஹ், என்னை நான் நேசிப்பதை விட உங்களை நேசிக்க மாட்டேன் என்ற வார்த்தையை விட்டார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஈமான் அடைந்து கொள்ளவில்லை, நீங்கள் ஈமானை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனது உயிரையும் விட உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது சொன்னார்கள், நீங்கள் உண்மையான மூமினாகி விட்டீர்கள் என்று. அப்படித்தான் சஹாபாக்கள் தங்களை தியாகம் பண்ணினார்கள், தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் தியாகம் பண்ணினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அணுவையும் அசைவையும் அங்க அவயங்களையும் ரசித்தார்கள், நேசித்தார்கள். நேசத்தில் தான் இஸ்லாத்தை பெற்றுக் கொண்டார்கள். வரலாறுகள் சொல்லுகின்றது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் கூறுகின்றான். என்ன கூறுகின்றான்? குல் இன் கானா ஆபாவுக்கும் வ அபனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்பாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும் மின் அல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதி ஃபீ ஸபீலிஹி فَتَرَبَّصُوا حَتَّى يَأْتِيَ اللَّهُ بِأَمْرِهِ وَاللَّهُ لَا يَهْدِي الْقَوْمَ الْفَاسِقِينَ. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நபியே நீங்கள் கூறுங்கள், உங்களுடைய ஆபாக்கள், உங்களுடைய பிள்ளை குட்டிகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், கணவன்மார்கள், அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பங்கள், அம்பாலின் இக்தரஃப்து மூஹா நீங்கள் சம்பாதித்த பொருளாதாரங்கள் செல்வங்கள், நீங்கள் நஷ்டமடைய போகுது என்று பயப்படுகின்ற உங்களுடைய வாணிபங்கள், வியாபாரங்கள், நீங்கள் கட்டி வைத்திருக்கின்ற நேசிக்குகின்ற உங்களுடைய வீடு மனைகள், இவைகளை விட அஹப்ப இலைக்கும், அல்லாஹ் கட்டளையிடுகின்றார், இவைகளை விட அஹப்ப இலைக்கும் மிகவும் உங்களை நேசிக்காதவரை, மினல்லாஹி வ ரசூலிஹி அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும், வ ஜிஹாதி ஃபீ ஸபீலிஹி அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் புரிவதையும் விடவும், அவருடைய ரசூலையும் விடவும், அவனை விடவும், இவைகளை நீங்கள் நேசித்தால் ஃபதரப்பஸு ஹத்தா யாதி அல்லாஹு பி அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய தண்டனையை நீங்கள் எதிர்பாருங்கள், அல்லாஹ்வுடைய அம்பை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இவைகளை விடவும்
நாங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இறைவனையும் அவருடைய பாதையில் நாங்கள் ஜிஹாது புரிகின்ற சமயத்தில் ஜிஹாது புரிபவர்களாகும், இல்லாவிட்டால் நாங்கள் உண்மையான மூமினாக ஆகிவிட முடியாது. அதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், ஃபத்ரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹு பியம்ரிஹி, அவருடைய அம்ரு வெறும்பறைக்கு நீங்கள் காத்துக்கிறீர்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், பாவிகளை ஒருபோதும் அல்லாஹு தஆலா நேர்வழிப்படுத்த மாட்டான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவில் 24வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். இவைகளை அனைத்தையும் விட நேசிக்க வேண்டும். இவைகள் அனைத்தையும் விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இப்படிப்பட்ட மீலாது விழாக்கள். வெளிப்படையாக நீங்கள் காட்ட வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றீர்கள் என்றால் அந்த சஹாபாக்கள் புரிந்த போர்கள், அந்த சஹாபாக்கள் தங்களது பிள்ளைகள் தங்களது மனைமார்கள் பொருளாதாரங்களை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருச்சபையிலே தங்களது வாழ்நாளை கழித்தார்கள். இன்று நாங்கள் எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய புள்ளை, எங்களுடைய கல்வி இவைகளில் தான் நோட்டம் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா உமை யஃபல் ذلك ஃஉலாயிக ஹுமுல் ஹாஸிரூன். யார் உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய பிள்ளைகள் குட்டிகள், உங்களுடைய இந்த சொத்து சுகங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் இருந்தும் பராக்காக்கி விடுமாயானால் அவர்கள் அவர்கள் தான் நஷ்டவாளிகள். இந்த உலகத்தை நாங்கள் பெரிதாக கற்பனை பண்ணி கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம் ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இன்ன துன்யா லஹுவன் வலஅபு, இந்த துனியா வந்து வீணும் ஒரு விளையாட்டும். கற்பனை உலகம் ஒரு 63 வருட கால 100 வருட கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாங்கள் உண்மையான பாதையை அடைந்து நேர்வழி பெற்றவர்களாக நாங்கள் மாறிவிடவில்லையானால் நம்மளை போன்ற நஷ்டவாளிகள் எவருமே இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள். என்ன கூறினார்கள்? அவர்களுடைய சபையில் ஒரு நடந்த சம்பவம், இதனை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள். ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், மதாஸா, எப்பொழுது உலக முடிவு என்று கேட்டார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓமா ஆயத்தத்தை, நீ அதற்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றாய் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், கால ஹுப்புல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் நான் நேசிக்குகின்றேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், فَإِنَّكَ مَعَمَنْ أَحْبَبْتَ, நீ யாரை நேசிக்கின்றாயோ நிச்சயமாக நாளை மறுமை நாளிலே இருப்பாய். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை செவியுட்டு அவர்கள் என்ன கூறுகின்றார்கள், فَمَا فَرِحْنَا بَعْدَ الْإِسْلَامِ فَرْحًا أَشَدَّ مِنْ قَوْلِ النَّبِيِّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ فَإِنَّكَ مَعَمَنْ أَحْبَبْتَ, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான செய்தியை நாங்கள் எங்கள் காதால் நாங்கள் கேள்விப்படவில்லை. கேள்விப்பட்டதினால் நாங்கள் அடைந்த சந்தோஷமோ மிக பெரிது என்று சொல்லார். ஏன் சொல்லுகின்றார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இம்மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதத்திலே அவர்களை நாங்கள் எந்த அளவு நேசித்திருக்கின்றோம்! சஹாபாக்களும் சஹாபா பெண்மணிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு அவர்கள் தங்களது உயிருக்கு மேலாக நேசித்து அவர்களுடைய வழிமுறைகளை அவர்கள் காட்டித்தந்த சுன்னாக்களை பின்பற்றினார்கள்.
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவிய அனைத்து விடயங்களுக்கும் கட்டுப்பட்டு தங்களை தியாகம் செய்தார்கள். தங்களுடைய பொருள், தங்களுடைய உயிர், தங்களுடைய உறவு அத்துணையும் துறந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று அவர்களை அன்பு வைத்த காரணத்தினால் மக்காவை பிறந்த மண்ணை விட்டும் மதினாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். நாங்கள் அறிந்த விடயம், அப்துல் ரஹ்மான் இப்னு ஆவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெரும் பணக்காரராக இருந்தார், பெரும் கோடீஸ்வரராக இருந்தார். தனது சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வெறும் கையுடன் அவர்கள் மதினா நகர் சென்றார்கள். அதுபோன்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட அத்துணை சஹாபாக்களும் மக்கமா நகரையும் விட்டு தங்களுடைய வீடுமனைகள், தங்களுடைய பொருளாதாரங்கள் அத்தனையும் விட்டு ஹபீப் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து அவர்களை பின்பற்றிய ஒரே ஒரு காரணத்தினால் தங்களது சொந்த இடங்களையும் விட்டு ஹிஜ்ரத்து சென்றார்கள். இது எதனால் ஏற்பட்டது? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்கள் கொண்டிருந்த அன்பின் காரணமே தான் இந்த விடயங்கள் அவர்களால் செய்ய முடிந்தது. சற்று நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், இஸ்லாத்துக்காகவும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் நீங்கள் எந்த ஒரு சிறிய தியாகத்தை செய்திருக்கின்றீர்கள் என்று மார்பு தட்டி சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் எதையுமே செய்திருக்க மாட்டீர்கள். சஹாபாக்களுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தால் அவர்கள் இந்த இஸ்லாத்தை கட்டி காப்பதற்காக தங்களை தாங்கள் தியாகம் செய்த வரலாற்றுகளை படித்து பாருங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொண்ட அன்பின் காரணமாக தங்களது பொருளாதாரங்களையும் தங்களது உயிர் உடைமைகளை எல்லாம் தியாகம் செய்தார்கள். தங்களது பிள்ளைகளை யுத்தத்துக்காக தயார் செய்து அனுப்பக்கூடிய பெண்மணிகளாக சஹாபி பெண்மணிகள் திகழ்ந்தார்கள். அவ்வாறுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். அவர்களை நாங்கள் இந்த மாதம் நேசிப்பது எந்த வகையில், எப்படி நேசிக்கலாம்? அவர்களுக்கு அவர்களுடைய புகழையும் சிறப்பையும் ஏந்துகின்ற, சொல்லி காண்பிக்கின்ற இப்படிப்பட்ட மேடைகளை நாங்கள் போடலாம். இது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இருந்தது. ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரை அமைத்து கொடுத்து, ஹஸ்ஸானே, உனது ரசூலை பற்றி, உனது ஹபீபை பற்றி நீ புகழ்ந்து பாடு என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல பாடல்களை கவிந்து பாடியிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த உலகத்துக்கு ரஹமத்தாக அனுப்பப்பட்டவர்கள். அவருடைய சிறப்புகளும் அவருடைய விசேஷ தன்மைகளும் வேறு. அதை பேசுவதென்றால் மணிக்கணக்கு நாள் கணக்கு பேசிக்கொண்டே செல்லலாம். அதை பற்றி பேசுவதற்கும் பின்னால் உலமாக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரை அமைத்து கொடுத்தார். நாங்களும் ஒரு மிம்பர் என்றால் மேடை, நாங்களும் மேடை அமைத்திருக்கின்றோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழையும் அவருடைய கீர்த்தியையும் உங்களுக்கு சொல்லுகின்றோம். நாங்கள் எத்தனை பேர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பாடி அவர்களை நேசித்து இந்த மாதத்தை நாங்கள் உயிர்ப்பித்திருக்கின்றோம் என்பதையும் தங்களுக்கு தாங்கள் வினா எழுப்பிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எப்படி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள் என்பதை உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். குரைஷி காபிர்களுடைய தரப்பில் இருந்து ஹுதைபியா உடன்படிக்கைக்கு தூதுவராக வருகின்றார்கள். வந்து ஹுதைபியா உடன்படிக்கையில் அவர்கள் கண்ட காட்சியை சல்லல்லாஹு குரைஷி காபிர்களிடத்தில், குரைஷி காபிர் தலைவர்களிடத்தில் கூறுகின்றார்கள். என்ன கூறுகின்றார்கள்?
அன்னஹு லா யத வல்லாஹு இல்லா இல்லா பித தரவு வுதுஅஹு வகாது யக்ததிலூன அலைஹி வலா யப்ஸுகு பஸாகன் வலா யதனஹமு நுஹாமதன் இல்லா தலக்கௌன பி அகுஃபிஹிம் ஃபதலக்கூ பிஹா வுஜூஹுஹும் வஅஜ்ஸாதுஹும். என்ன கூறுகின்றார்கள்? அவர்கள் வலு செய்தால் அந்த வலு செய்த தண்ணியை பெற்றுக் கொள்வதற்காக இபத்தரு முண்டி அடித்துக் கொள்கின்றார்கள். அவர்கள் வகாது யக்ததிலூன அலைஹி, தங்கள் மீது அந்த தண்ணியை பூசிக் கொள்வதற்கு முனைகின்றார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரை உமிழ்ந்தால் அதை கையேந்து பிடித்துக் கொள்கின்றார்கள். அதை பிடித்து தங்களுடைய உடம்பிலும் தங்களுடைய முகத்திலும் தடவிக்கொள்ளுகின்றார்கள். அவர்கள் இருந்து ஒரு மயிர் விழுந்து விட்டாலும் அதை கீழே விடாமல் கையேந்து பிடித்துக் கொள்ளுகின்றார்கள். அவர்கள் ஒரு கட்டளையை புறப்பித்தால் அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு முந்தி அடித்துக் கொள்ளுகின்றார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினால் அவர்கள் அவர்களுடைய சஹாபாக்களுடைய சத்தத்தை தாழ்த்திக் கொள்ளுகின்றார்கள். அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏறிட்டு பார்க்காமல் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுகின்றார்கள். இதெல்லாம் எவருக்கு செய்ய முடியும்? உண்மையிலே இப்படி ஒரு காரியத்தை செய்வதென்றால் அது அவர்களால் நேசிக்கப்பட்ட ஒருவருக்குத்தான் செய்ய வேண்டும். நாம் செய்வதென்றாலும் எமக்கு அன்பான ஒருவர் இருந்தால் இப்படிப்பட்ட தனிப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும். ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகமியங்களையும் அவர்களை நேசித்ததன் வெளிப்பாடாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலும் மறுகுலகத்திலும் காத்து கரை சேர்க்கக்கூடிய காருணிய நபி என்று அறிந்ததினாலும் சஹாபா பெருந்தகைகள் இத்தகைய விடயங்களை செய்தார்கள். தங்களுடைய அன்புகளை வெளிப்படுத்தினார்கள். எங்களுக்கு தற்பொழுது அவ்வாறான அன்புகளை வெளிப்படுத்த முடியுமா? நிச்சயமாகவில்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வெளி கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் ஹயாத்துடன் நபிமார்களும் ஒலிமார்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய சிறப்புகளையும் அவர்களுடைய விசேஷ தன்மைகளையும் மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்து கூறலாம். அவர்களை பற்றி நாங்கள் நல்ல முறையில் புகழ்ந்து பாடலாம். இவைகளை நாங்கள் செய்து கொள்ளலாம். இவைகளின் மூலமாக நாங்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வெறுமனே நாங்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் ஒரு செய்தியை சொல்ல வந்தவர் என்று அந்த செய்தியை மாத்திரம் எடுத்துவிட்டால், அந்த அமலை மாத்திரம் எடுத்துவிட்டால் அந்த அமல் உங்களுக்கு சுரக்கத்தை சேர்க்கும் என்பதில் எந்த உத்தரவாதம் இருக்கின்றது என்பதை நீங்கள் கேள்வி எழுப்பிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நான் அவரை முபஷ்ஷிரன், நன்மாரையன் கூடக்கூடியவராக நான் ஆக்கி இருக்கின்றேன். சுவர்க்கத்துக்கு இன்ன அடியான் தகுதி பெற்றவன், யா ரப்பு இவரை சுவர்க்கத்துக்கு அனுப்பு என்ற ஓத்தரோட்டி அதிகாரம் வழங்குவது கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் முடியும். அவர்களை நாங்கள் நேசிக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு நேசிக்கக்கூடிய பிரதிபலிப்புகளை வெளிப்பாடுகளை செய்யாமல் ஒருவன் பாதிப்பானால் அவனை போன்ற பொய்யன் யாரும் இருக்க முடியாது. நாங்களும் அவர்களை நேசிக்கின்றோம் என்று வெளிப்படையாக அவரை நேசிக்கக்கூடிய விடயங்களை வெளிப்படுத்தாமல் வாதித்துக் கொண்டிருப்பானால் அவரை போன்ற பொய்யன் எவரும் இருக்க முடியாது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காணுகின்றோம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்ததின் பிரதிபலிப்பாக அவர்கள் அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் பின்பற்றினார்கள்.
அது மாத்திரமல்ல, அவர்களை அங்கமங்கமாக அவர்களுடைய செயல்களை எல்லாம் ரசித்து பாடி அவர்களை புகழ்ந்து அவர்களை நேசித்தார்கள். எவ்வாறு நேசித்தார்கள்? அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புகழ்ந்து பாடுகின்றார்கள். வஃபீனா ரசூலுன் வஃபீனா ரசூலுல்லாஹ் யத்லு கிதாபா இதன் ஷக்க மஅரூஃபும் மின் அல் ஃபஜ்ர் ஸாத்தி. எப்படி புகழ்ந்து பாடுகின்றார்கள்? எங்களுக்கு மத்தியில் ஒரு ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கின்றார். அவர் வைகரை பொழுதிலே அவர் வேதத்தை ஓதக்கூடியவராக இருந்தார். அவர் ஒவ்வொருடைய அங்கு அசைவுகள் நடத்தைகள் எல்லாத்தையும் அவர்கள் ரசித்து அதை பாடலாக அவருக்கு புகழ்ந்து பாடுகின்றார்கள். ரானல் ஹுதா பஅதல் அமா ஃபகுலூபுனா பிஹி மூக்கினாதுன் அன்னமா கால வாக. எப்படி கூறுகின்றார்கள்? வழிகட்டு குருட்டுத்தனமாக இருந்தது, பிறகு நாங்கள் நேர்வழியை கண்டோம். இவர்களின் மூலமாக எங்களுடைய உள்ளங்கள் நம்புகின்றது. மூக்கினாதுன் அன்னமா கால வாக, அவர்கள் சொல்லக்கூடியது நிகழும் என்று. எதிர்காலத்தில் ஒரு விடயத்தை சொல்லுவார்களானால் நிச்சயமாக அந்த விடயம் நிகழும், நடக்கும் என்று நாங்கள் உறுதி கொள்ளுகின்றோம். இப்படிப்பட்ட பல பாடல்களை பலர் பாடியிருக்கின்றார்கள். அதில் ஒரு வடிவம் தான் சுபஹான மௌலூத், அவர்களை பற்றிய புகழ் மாலை. அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா கூறுகின்றான், நபியே உம்மை படைக்காவிட்டால் இந்த உலகத்தையே நாங்கள் படைத்திருக்க மாட்டோம் என்று. அல்லாஹு தஆலா ரஹமத்துல் லில் ஆலமீனாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பிவிட்டான். அந்த ரஹமத்தை நாங்கள் எந்த அளவு அவர்களுக்கு அல்லாஹ் அனுப்பிய ரஹமத்துக்கு நாங்கள் சுக்ர் செய்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம், அதற்கான வழிவகைகள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்மார்களை பாடுவது, அவர்கள் மீது சலவாத்து சொல்லுவது. இவைகளான விடயங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருக்கி வைக்கக்கூடியது, அவர்களுடைய ஷஃபாஅத்தினை பெறக்கூடிய வழிவகை, அவர்களை நேசிப்பதன் மூலமாக இருக்கின்றது. எவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க தேவையில்லை என்று சொல்லுகின்றானோ அவன் பேறு கெட்டவன். ஆதாரங்கள் தெளிவாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுவார்கள் அதிகம் புகழ தேவையில்லை என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் புகழ தேவையில்லை என்று சொல்லுவார்கள். அதிகம் புகழ தேவையில்லை என்றால் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா ரஹமத்தாக அனுப்பிய அந்த ஒரு நபியை நாங்கள் புகழ தேவையில்லை என்றால் யாரை புகழ்வது? அதிகம் என்றால் அந்த அதிகத்துக்கு என்ன வரையறை இருக்கின்றது? நாங்கள் இந்த உலகத்திலே யாரை யார் புகழ்ந்தாலும் அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. நாலு வகையான புகழ் இருக்கின்றது. தன்னைத்தான் புகழ்ந்து கொள்வது, தன்னை மற்றொருவர் தான் மற்றவரின் மீது புகழ்வது, அவர் நம்மளை புகழ்வது, அல்லாஹ்வை நாம் புகழ்வது, அல்லாஹ் நம்மளை புகழ்வது. எப்புகழாயிருக்கட்டும், புகழுக்கு சொந்தக்காரன் அந்த அணிகலனை அணிபவன் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா அவர் வந்தார். அல்லாஹு தஆலா அந்த உலகத்துக்கு ரஹமத்தாக அனுப்பியவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை நாங்கள் எத்துணை எவ்வாய் கொண்டு புகழ்ந்தாலும் அவர்களுடைய சிறப்பம்சங்களையும் அவர்களுடைய குணாதிசயங்களையும் புகழ்ந்து முடியாது. சகோதரர்களே, நாங்கள் நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்க கூடியவர்களாக மாற வேண்டும் என்றால் அவர்களை பற்றிய நல்ல விடயங்களை எடுத்து கூறுகின்ற சம்பவங்களை நாங்கள் காதார கேட்க வேண்டும். அதன் மூலமாக அவர்களை நாங்கள் நேசிக்கக்கூடிய வழிகளான இப்படிப்பட்ட நிகழ்வுகளை கேட்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களை புகழ்ந்து நாங்கள் பாடுவதன் மூலமாக நிச்சயமாக நாளை மறுமை நாளையிலே அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கு அவர்கள் சுவர்க்கத்துக்கு சிபாரிசு செய்யக்கூடிய அந்த பட்டியலில் நாங்களும் ஒருவராக ஆகிக் கொள்வதற்கு
எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய கல்புகளில் உள்ள கரல்களை அகற்றி உனது ஹபீபான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக வல்லவர்களாக ஆக்கி அமைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பயான் அந்த சொற்பொழிவை தருவதற்கு அகில இலங்கை சபையின் உபதலைவர் மௌலவி ஏஎம் அலிம் மன்ஃபை அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத், ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபி முஹ்கமஹி தன்ஸீல் والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من صلى علي صلاه صلى الله عليه اشرا صدق رسول الله صلى الله عليه وسلم. الصلاه والسلام عليك يا سيدي يا رسول الله قلت حيلتي انت وسيلتي ادركني يا حبيب الله اللهم صل وسلم وبارك عليه. سرو புகழும் புகழ்ச்சியும் சர்வ லோகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாதோது ஆலம் ரசூலே அக்ரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அடியொட்டி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நல்லடியார்கள் நாதாக்கள் அவுளியாக்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இவ்வவைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, என்னை எனக்கு கல்வி கற்று தந்த உஸ்தாத் ஹசரத் அவர்களே, ஏனைய உலமாக்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்து. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மீலாத் உலாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இத்தருணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவினால் அருளப்பட்டிருந்த பண்புகளை பற்றியும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்த மூஜிசாத்துக்கள் பண்புகள் பற்றியும் பல உலமாக்கள் உங்களுக்கு மத்தியிலே உரையாற்றியதை நீங்கள் அறிவீர்கள். இந்த மூன்றாவது மீலாது உலாவிலே நாம் உண்மையில் சொல்ல போனால், இந்த மூன்றாவது மீலாது உலாவில் நாங்கள் நடத்திய இரண்டு மீலாது விழாக்களும் வெற்றிகரமாக நடைபெற்றது என்பது நிரூபணமாகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது உண்மையில் அவ்வாறுதான் அமையும் என்பது அல்லாஹ்வின் தீர்ப்பாகும். ஏனென்றால் இது அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி கூட்டப்பட்ட ஒரு கூட்டம். இது அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி சேர்க்கப்பட்ட கூட்டம். எனவே அல்லாஹ் இதனை இன்னும் வலுவூட்டுவான் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அன்று ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய உதவி கொண்டு வலுவூட்டிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் இப்படியான மீலாது விழாக்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மாத்திரமல்ல, தனது ஏராளமான எண்ணிலடங்கா எண்ணிக்கையற்ற மலைக்குமார்களுடைய உதவிகளை கொண்டு அல்லாஹ் நிச்சயம் நடத்தாட்டுவான் என்ற நம்பிக்கையோடு ஒரு சில விடயங்களை நான் இவ்விடத்திலே கூறி வைக்க விரும்புகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனக்கு முன்னர் உரையாற்றிய சகோதரர் மௌலவி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பண்புகளை பற்றி அவர்களுக்கு அவர்களுடைய அந்தஸ்தை பற்றி உரையாற்றினார். அந்த வகையிலே அந்த பேச்சினுடைய சாராம்சம் துணி என்னவென்றால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை
நாம் அதிகம் நேசிக்க வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிப்பதற்கு அளவு கிடையாது. எந்த அளவுக்கு அவர்கள் மீது உண்டான பற்றும் பாசமும் நேசமும் எங்களுக்கு அதிகரிக்கின்றதோ அந்த அளவுக்கு எமது ஈமான் அதிகரிக்கும் என்பதுதான் ஹதீஸ். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய திருநாமம் கேட்டால் உண்மையான ஒரு விசுவாசியினுடைய கண்கள் கலங்கிவிட வேண்டும். எதன் காரணத்தினால்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய அன்பு அவரிடத்திலே மேலிட்டு இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான நேசம். இந்த நேசம் சமூகத்துக்கு மத்தியிலிருந்து களையப்பட வேண்டும் என்பதுதான் இன்று தோன்றியிருக்கக்கூடிய எம்மில் முஸ்லிம்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய சிலருடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி வைத்திருக்கின்றான். இதை குர்ஆன் பறைசாற்றுகின்றது, வரஃபஅனா லக திக்ரக. இது ஒரு சிறிய சூராவிலே இடம்பெறக்கூடிய சிறிய வசனம். ஆனால் இதனுடைய தத்துவம், இதனுடைய கருத்தாளம் எத்துணை மகத்தானது என்பதை நாம் ஹதீஸ்களை ஆராய்கின்ற பொழுதுதான், குர்ஆனுடைய விரிவுரைகளை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுதுதான் எமக்கு புலப்படும். அல்லாஹ் சொல்லுகின்றான், நாங்கள் உங்களுடைய ஞாபகத்தை உயர்த்தி வைத்திருக்கின்றோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கின்றான். அவருடைய திருநாமத்தை அவர்களை ஞாபகப்படுத்துவதை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கின்றான் என்றால் ஒரு உயர்வான மனிதரைத்தான் உயர்த்த முடியும். ஒரு உயர்வானவரைத்தான் உயர்ந்தவர் என்று அவருடைய ஞாபகத்தை உயர்வானது என்று சொல்ல முடியும். அப்படியானால் உயர்வானவர் என்பதன் பொருள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா வகையிலும் உயர்ந்தவர்கள். அவர்களை எந்த கோணத்தில் பார்த்தாலும், அவருடைய குணாம்சங்களாக இருக்கட்டும், அல்லது அவர்களுடைய பேச்சாக இருக்கட்டும், அல்லது அவருடைய நடைமுறையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எந்த கோணத்தில் அவர்களை நோக்கினாலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உயர்வானவர்கள். இதுதான் உண்மையான தத்துவம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நீங்கள் அளவு மீறி புகழ்கின்றீர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிப்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. உயிரை விட மிகவும் மேலாக, தனது உடல் பொருள் ஆவியை விட மேலாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிக்க வேண்டும் என்பது ஹதீஸ். இதை அஹ்லுல் ஹதீஸ்வாதிகள், நாங்கள் அஹ்லுல் ஹதீஸ் என்று தங்களை மார்புதட்டி சொல்பவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். இதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நீங்கள் அதிகம் புகழ்கின்றீர்கள் என்றால், அதிகம் புகழ்வதற்கு தகுதியானவராக இருந்தால் அவர்களுடைய பண்புகளை சொல்லி புகழத்தானே வேண்டும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய பண்புகளைத்தானே சொல்லுகிறோம், அல்லாஹ் என்று சொல்லுகின்றோமா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லுகின்றோமா, அல்லது அல்லாஹ் என்று சொல்லுகின்றோமா, அல்லது அல்லாஹ்வுக்கு இருக்கும் ஆற்றலை போன்று யதார்த்தமான சுயாதீனமான ஆற்றல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லுகின்றோமா? இல்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு இருக்கின்றது என்று அவர்கள் சொன்ன பண்புகளைத்தான் சொல்லுகின்றோம். ஆனால் பொறாமை கொண்டவர்கள் இதை சொல்வதற்கு மறைக்கின்றார்கள், வெட்கப்படுகின்றார்கள். ஏனோ தெரியவில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் எனது ஆசான் அவர்கள் பேச இருப்பதனால் எனது உரையை சுருக்கமாக முடிக்க விரும்புகின்றேன். நான் ஒரு 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் பேச வேண்டும் என்று நினைத்த விடயம், அப்படி ஒரு பேச்சாளன் அல்ல நான். ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் தெரிந்தவற்றை பேசலாம் என்று நினைக்கின்றேன். சுருக்க வேண்டிய காரணத்தினால் சில விடயங்களை மாத்திரம் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கு அவருடைய அந்தரங்கத்தை முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பண்புகள், அவருடைய குணாம்சங்கள், அவர்கள் தோற்றத்தில் எப்படி இருந்தார்கள், அவருடைய நடைமுறை எப்படி இருந்தது, இவையெல்லாம் ஹதீஸ்களை ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொண்டால் நிச்சயமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மை போன்ற ஒரு மனிதர் என்று நாவு கூசாமல் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து எமது சமுதாயத்தை தாக்கியிருக்க மாட்டார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய நபியினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய மஹப்பத்தை கற்றுக் கொடுங்கள், இதுதான் தனது குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய முதலாவது விடயம் என்று சொன்ன விடயம் எனது சமுதாயத்தில் வந்து எப்பொழுது தூக்கி வீசப்பட்டதோ அன்று ஆரம்பித்த நோய்தான் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் எமது உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் அவர்களை பற்றி எங்களது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எமக்கு தெரிந்தால் தான் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அன்பார்ந்த அல்லாஹ் நேரடியார்களே, குர்ஆனிலே வரக்கூடிய குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யுஹா இலைய என்ற ஒரே ஒரு வசனம், நீங்கள் நாயகமே சொல்லுங்கள், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் என்று சொல்லுங்கள் என்ற மறைவசனம், எந்த சந்தர்ப்பத்தில் எதற்காக வேண்டி இறக்கப்பட்டது என்ற கருத்து தெரியாமல் மக்களுக்கு மத்தியில் தவறான கருத்தை திணிக்கப்பட்டு சாதாரண என்ற ஒரு சொல்லையும் அதோடு சேர்க்கப்பட்டு உங்களை போன்ற சாதாரண மனிதர் என்று சொல்லுங்கள் என்று மக்களுக்கு மத்தியிலே அவிழ்த்து விடப்பட்டு இன்று அந்த வார்த்தை மக்களை சன்னம் சன்னமாக சூறையாடி கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த அல்லாஹ் நடிகார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, நான் உங்களை போன்ற மனிதன் அல்ல என்று சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அது சொல்லப்பட்ட நோக்கம் வேறு, அந்த மறைவசனம் இறக்கப்பட்ட காரணம் வேறு என்பதை நேற்றைய முன்தினம் நடந்த மீலாத் விழாவிலே எங்களது உலமாக்கள் அதை தெளிவுபடுத்தி இருந்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எம்மை போன்ற மனிதர் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பண்புகள் எம்மை போன்ற சாதாரண பண்புகளா என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய வியர்வை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய இரத்தம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடி, இவைகள் எல்லாம் பரிசுத்தமானவை. ஹதீஸுடைய பார்வையை ஹதீஸை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது சஹீஹான ஹதீஸுகள் மூலமாக நிரூபணமாக்கப்பட்ட விடயங்கள் இவைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய வியர்வை கஸ்தூரியை விட மிகவும் வாடையானது, வாடை வீசக்கூடியது, கஸ்தூரியின் வாடையை விட மிகவும் நறுமணம் வீசக்கூடியது என்பதாக சஹீஹான ஹதீஸுகள் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இரத்தத்தை குடித்த சஹாபா பெருமக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு நரகம் தீண்ட மாட்டாது என்று சுபசோபனமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே அவர்களுடைய தலைமுடியை சிரைத்து தலைமுடியை வெட்டி சஹாபாக்களுக்கு மத்தியிலே பங்கு வைத்திருக்கின்றார்களே, அப்படியானால் நாமும் எமது தலைமுடியை சஹாபாக்கள் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது போன்று பங்கு வைக்க முடியுமா? அவ்வாறு பங்கு வைத்தால் தான் யாராவது வாங்கி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்று தனது தலைப்பாகையிலே வைத்துக் கொள்வார்களா? இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய தலை அவர்களுடைய தலைமுடியை தனது தலைப்பாகையில் யர்மூக் யுத்தம் உக்ரமடைந்து நடந்து கொண்டிருக்கின்றது, அந்த சந்தர்ப்பத்திலே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய தலைப்பாகை கீழே விழுகின்றது. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் தனது உயிரையும் துச்சமாக மதித்து தனது உயிரையும் மதிக்காமல் அந்த படை அந்த யுத்த களத்திலே இறங்கி அந்த தலைப்பாகையை எடுக்குகின்றார்கள். சஹாபாக்கள் கேட்குகின்றார்கள், ஹாலிதே இவ்வாறான ஒரு தேவை ஏற்பட்டதன் காரணம் என்ன? இந்த தலைப்பாகைக்காக உமது உயிரையே அர்ப்பணிக்கக்கூடிய அளவு கேவலமாக நடந்து கொண்டீர்களல்வா என்று ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்க, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் நினைப்பது போன்று அந்த அற்ப தலைப்பாகைக்காக வேண்டி நான் களமிறங்கவில்லை, மாறாக அந்த தலைப்பாகையினுள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்கள் உம்ராவுக்கு சென்றிருந்த போது கலைந்த தலைமுடி திருமுடி இருக்கின்றதல்லவா, அதில் ஒன்று நான் அந்த தலைப்பாகையிலே வைத்திருந்தேன்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய திருமுடி கீழே விழுந்து விடக் கூடாது, அதனுடைய மகத்துவம் மரியாதை குறைக்கப்பட்டு விடக் கூடாது என்பதனால் தான் அதனை நான் எடுத்தேன் என்பதாக காலிது பின் ஒலீது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நான் யுத்தங்களை வெற்றி கொள்வதற்கு இதுவே வசீலாவாக காரணமாகவும் இருந்திருக்கின்றது என்றும் சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் சல்ல நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது தலைமுடியை களைந்து சஹாபாக்களுக்கு மத்தியிலே பங்கு வைத்த விடயம் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, வேறெங்கும் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வியர்வையை எடுத்து வாசனை திரவியமாக பாவித்த செய்தி புகாரி ஷரீஃபிலே கிதாபுல் இஸ்திதான் மன்சார கௌமன் ஃபகால இந்தஹும் என்ற ஹதி என்ற பாடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹதீஸ்களை சொல்ல வேண்டும் என்ற ஆவலோடு வந்தேன். ஹதீஸ்களை வாசித்து புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் இதனை வாசித்து இதன் பொருளை சொல்ல வேண்டும் என்ற நோக்கோடு வந்தேன். நான் அதை சுருக்கியதன் காரணம் நேரம் இடம் கொடுக்காமை. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் உம்மு ஸலீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டிலே உறங்குகின்றார்கள். உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய மேனையிலிருந்து உம்மு ஸலீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவருடைய வியர்வையை வழித்து எடுத்து ஒரு போத்தலிலே சேமிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவ்வாறு சேமித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கே வருகின்றார்கள். நான் மரணித்தால் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வியர்வையை எனக்கு வைக்கக்கூடிய பங்குகளிலே தொட்டு நீங்கள் வைக்க வேண்டும் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதற்கிணங்க அவ்வாறு செய்யப்பட்ட செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கைலுலா தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவருடைய மேனி வியர்வை வடிந்தது. அப்பொழுது இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது உம்மு ஸலீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு பாத்திரத்தோடு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய வியர்வையை வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விழுந்தெழுந்து, யா உம்மு ஸுலைம் மா ஹாதா அல்லதி தஸ்னாயின், உம்மு ஸுலைமே நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்க உம்மு ஸுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், காலத் ஹாதா இர்குக நஜ்அலுஹு ஃபீ தீபினா வஹுவ மின் அத்யபி தீப், நாங்கள் வாசனையை பாவிப்பதற்கு பதிலாக நாங்கள் இதனை பாவிக்கின்றோம் நாயகமே, இது வாசனை திரவியங்களெல்லாம் மிகவும் வாசனை தரக்கூடிய திரவியமாக இருந்து கொண்டிருக்கின்றது.